ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மேடிசன் ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் ஹரிகுமார் டைரக்ஷனில் பிரபு தேவா, ஈஸ்வரி ராவ், சம்யுக்தா, யோகி பாபு இவங்கெல்லாம் நடித்து வெளிவந்திருக்க தேல் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவான பிரபு தேவா என்ன பண்ணுறாருன்னா, மார்க்கெட்டில் கந்துவட்டி வசூல் பண்ணுறவங்களையும் இல்லை பணம் கொடுக்காதவங்களையும் அடித்து துவைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கார். யாருமே இல்லாத பிரபு தேவாவுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஈஸ்வரி ராவ் தான் தான் அவனோட அம்மான்னு சொல்லிட்டு வரும்போது அவங்களையும் அடித்து துரத்திடுறாரு. இதுக்கப்புறம் அவங்கள அம்மாவாக ஏற்றுக்கிற பிரபு தேவாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, ஈஸ்வரி ராவ்னால அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் பற்றி பேசணும்னா, இந்த படத்தோட மியூசிக் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்தை ஒரு கட்டத்துக்கு தூக்கி நிறுத்துதுன்னா அது இந்த படத்தோட மியூசிக்காக தான் இருக்கணும். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாங்ஸ் தான், அதுலேயும் ஒன்று ஐட்டம் சாங் அப்படின்றனால ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது, அது மட்டும் கேட்குறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் சாங்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே மியூசிக் டைரக்டர் பக்காவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஓவராலாக ரொம்பவே இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓகே ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி வைஸ் நல்லாவே இருந்துச்சு. எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பக்காவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டருக்கும் சரி இந்த கதைக்கும் சரி என்ன எந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு எடிட்டிங்காக அவர் பக்காவே பண்ணி கொடுத்துருக்காரு. எடிட்டிங் போர்ஷன் பக்காவே இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மற்ற சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு கிரன்ச்சாக இல்லாமல் எடிட்டிங் வைஸ் நல்லாவே இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் முடியுது. அப்படியே நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா, இந்த படத்தோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எதுவுமே சொல்லலைங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2012 வெளிவந்த ஒரு சவுத் கொரியன் மூவியை இன்ஸ்பிரேஷனலாக வச்சு எடுத்தேன்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டிலே போட்டிருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டோரி தான் போகும், அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செக்ஷுவல் கண்டென்ட், கொஞ்சம் சில கான்ட்ரவர்சியான சீன்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தான் இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த சவுத் கொரியாவில் பிளாக்பஸ்டர் ஹிட் அடிச்சு, ஆனால் இந்த படம் அதில் ஒரு 10% கூட ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸ்டோரின்னு சொல்லிட்டு மெனக்கட்டு அவங்க எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எழுதலை, அதையே வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. பட் அந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்டோரி தான் இப்படி இருக்குது, ஸ்க்ரீன் பிளேயாச்சும் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா சரியான லேக் அடிக்குது, எதை வச்சு தான் அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு தெரியலன்ற அளவுக்கு இருக்குது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்தளவுக்கு தான் இருக்குது. செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. இல்லை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. மற்றபடி யாருக்குமே ஒரு ஈக்குவலண்ட்டான கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி இந்த படத்தை கூட்டிகிட்டு போகலை. ஸ்கிரீன் பிளே வைஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஏதோ ஒரு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த எஃபெக்ட் இருக்குமோ அந்தளவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. லென்த்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா பிட்டு வச்சு லென்த்து எடுத்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே வைஸ் அந்தளவுக்கு ஒரு டெப்த்தாக இல்லை. ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா பிரபு தேவா படம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாங்ஸாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் அதுக்காக தான் அவர் படத்துக்காகவே போகும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவர் பேசியிருக்கவே மாட்டார். ஒரு கந்துவட்டி வசூல் பண்ணுற ஒரு ப்ரூட்டலாக நடந்துக்கிற ஒரு ஆளாக தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்தளவுக்கு அவர் கேரக்டர் டெவலப்மெண்ட்டே இருக்காதுங்க. ஒன்று நடப்பார், இன்னொன்று பேசுவார், இல்லை சாப்பிடுவார், தூங்குவார், இது மட்டுமே இருக்கிற ஒரு கேரக்டராக இருந்துச்சு. சம்யுக்தாலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் படத்தில் வராங்கன்னே தெரில. ஒரு சாங்ஸுக்கு வருவாங்க, அவர் 2-3 பைக் சீன்ஸு இவ்வளோ மட்டும்தான் சம்யுக்தாக்குன்னு சொல்லிட்டு போர்ஷன் இருக்கும். யோகி பாபு காமெடினா வந்திருக்காரு, ஆனால் காமெடின்னு சொல்லிட்டு யோகி பாபுக்கு எதுவுமே இல்லை, எந்த இடத்துலையும் ஒரு சிரிப்பு வராது. யோகி பாபுக்கும் சரி பிரபு தேவாவுக்கும் சரி எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது, ரெண்டு பேருமே தனித்தனி சீக்வன்ஸில் நடித்த மாதிரி இருந்துச்சு. யோகி பாபு வர சீன்லாம் காமெடியே எதுவுமே இல்லாமல் ஒரு ஜாயிண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஈஸ்வரி ராவ் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை பக்காவே நடித்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஈஸ்வரி ராவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லனிசம்னு சொல்லிட்டு, இந்த படத்தில் வில்லனிசம்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு டெப்த்தாக இல்லை. முன்னாடியெல்லாம் வரப்ப அஜய் பார்த்தீங்கன்னா வருவார், ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் மோதல் வர மாதிரி இருக்கும், அவர் அப்படியே கட் பண்ணி முறைச்சிட்டு போவார். சரி இது இவர் இதோட இந்த ஸ்டோரிக்கு வருவார்னு பார்த்தா அதோட கட் பண்ணி அவர் அப்படியே அனுப்பி விட்டாங்க. சம்யுக்தாவும் சரி அப்படியே வராங்க, ஒரு போர்ஷன் வந்துட்டு அப்படியே கட்டாகி போயிடுறாங்க. யோகி பாபுவும் வர்றாரு கட்டாகி போகிறாரு. ஏகப்பட்ட இடத்துல இந்த படம் அப்படியே துண்டு துண்டு துண்டாக கிரன்ச்சாக இருந்துச்சு, எதுவுமே ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன்னு சொல்லிட்டு ஈஸியாக படத்தோட எண்டிலருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடுவீங்க இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு 1.5 மணி நேரம் 1.75 மணி நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாத்தையும் சுருக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷம் அந்தளவுக்கு தான் ஸ்டோரி டெப்த் இருக்குது.
நீங்கள் இந்த படத்தை உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குமே தவிர, ஒரு ஃபுல்லாக ஒரு படம் பார்த்த எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் ஒரு ரெண்டு மூணு இருக்குது, கிளாமர் கண்டென்ட்டும் இருக்குது. படம் ஓவரான ஓவர் ப்ரூட்டலுங்க, ஓவர் ப்ரூட்டலாக எடுத்திருக்காங்க. எதுக்கு தான் ஒன்று ப்ரூட்டல்னு தெரில. ஒருவேளை சவுத் கொரியனில் வர அந்த ப்ரூட்டல் சீன்ஸை வச்சு அப்படியே எடுத்தாங்கன்னு தெரில. பிரபுதேவாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல ரொம்பவே ப்ரூட்டலாக நடந்திருக்காரு. அது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்க வைக்கிது. எல்லா ஆடியன்ஸையும் அது போய் கன்வே பண்ணுமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் விருப்பம், பாருங்கள். ஆனால் குழந்தைங்களோட பார்க்கணுமான்னு கேட்டால் நான் சஜஷன் பண்ண மாட்டேன். ஒரு மெச்சூர் அடல்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஒன் டைம் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். அதை தாண்டி இந்த படத்துலன்னு சொல்லிட்டு ஓரளவு எதுவுமே இல்லை. அம்மா சென்டிமெண்ட் வச்சு கொண்டு போயிருக்காங்க, அது அந்தளவுக்கு நம்மளை கன்வே பண்ணலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் மாசாருங்க, கேத்தாருங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருங்க.